காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 85 தனிப்பட்ட ஆசான் பெருமை. இப்படி இண்டிவிஜுவலாக நிற்கும்போதுதான் ஒருத்தன் சிஷ்யர்களை ஆகர்ஷிப்பதற்கு நிச்சயமாக சுத்தனாக இருந்தாக வேண்டும். சுத்தமான சரீரமும் நல்ல கனிந்த மனசும் இல்லாத ஒருவனிடம் அவன் என்னதான் மகா வித்வான் என்றாலும், எந்த தகப்பனாராவது தன் சின்ன பிள்ளையை, அந்த பிள்ளை தேகரீதியிலும் புத்தியிலும் மனசிலும் எல்லாவற்றிலுமே வாழ்க்கை முழுவதற்கும் அஸ்திவாரமான நல்ல வளர்ச்சியை பெற வேண்டிய சமயத்தில் 10-12 வருஷம் குருகுலவாசம் செய்யும்படியாக அனுப்பி வைப்பாரா? ஸ்தாபனம் என்று பல பேர் சேர்கிறபோது அது கலந்தாங்கட்டியாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது தனி மனிதனிடம் தெரிவது போல தோஷமாக தெரியாது. தனியாக ஏதாவது ஒரு பூவை மட்டும் வைத்து மாலை கட்டினால் அதிலே நடுவிலே எங்கேயாவது ஒரு தழை அல்லது துர்நாற்றம் எடுக்கும் துருக்க ஜாமந்தி மாதிரி ஒன்றே ஒன்று சேர்ந்திருந்தால் கூட உடனே காட்டி கொடுத்துவிடும்.